காங்கிரஸ் தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர் திரு திருநாவுக்கரசு எம்பி அவர்களை அழைக்கின்றோம். நான் படம் எடுத்த 35 வருஷம் ஆச்சு. மருது பாண்டியன் ஒரு படம் எடுத்தேன், பிரச்சனை எம்ஜிஆர் பேரில் பொன்மனம் ஃபிலிம்ஸ் இப்போ இருக்கு, பொன்மனம் ஃபிலிம்ஸ்னு ஆரம்பித்து அதில் வந்து ராம்கி, சீதா, நாசர் இவங்கெல்லாம் வச்சு இளையராஜா அவர்கள் மியூசிக், பாரதி ராஜாவுடைய மச்சான் மனோஜ்குமார் தான் அதில் டைரக்டர். நல்லா வெற்றிகரமாக 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு அந்த படம். சகோதரர் ரஜினிகாந்த் தான் வந்து தொடங்கி வச்சார், அவர் தான் 100வது நாள் கலந்துக்கிட்டு வந்து பரிசெல்லாம் கொடுத்தார், எல்லாத்துக்கும் கடைகள்லாம் வழங்கினார். அப்போ எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ தெரியுமா? 1989-90 இந்த படம் எடுக்கும்போது எனக்கு ஒரே 35 வருஷம் ஆச்சு. இப்போ நல்ல திரைக்கதை அது வேறு தயாரிப்போட சேர்த்து, அதுக்கடுத்து அடுத்த வருஷத்தில் அக்னி பார்வைன்னு எடுத்தேன் அதே பொன்மனம் ஃபிலிம்ஸில். இப்போ ஆமாம், பழைய டைரக்டர் சிவாஜி டைரக்டர் மாதவன் இல்லை, அவர் தான் டைரக்டர். ஸோ அவர் சொல்லுவார், நான் தான் ஹீரோ, சரியாக நடிப்பு வரல அதனால் விட்டுட்டேன், நடிக்க தெரியாதனால அந்த ஒரு படத்தோடு நிறுத்திக்கிட்டேன். இந்த ரெண்டு படங்கள்லாம் எடுக்கிற போது அப்போல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் 50 லட்சம் ரூபா இருக்கும், அவ்வளோதான். அப்போது இப்போ சின்ன படம் பெரிய படம் உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் கிடையாது, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு எல்லாமே ரோல் ஃபிலிம் ரோலு அந்த காலம். அதில் டெய்லி செலவு, சாப்பாடு செலவு வந்து நான் வந்து இப்போது படித்தது எம்ஜிஆர் ஷூட்டிங்கில் வந்து டெய்லி நல்லா சாப்பாடு போடுவார்னு அவருக்கு பேர் உண்டு. அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள், அவர் விஜயகாந்த் நல்லா சாப்பாடு போடுவார்னு அவருக்கு பேர் உண்டு. அது மாதிரி பொன்மனம் ஃபிலிம்ஸ் நல்லா சாப்பாடு போடுவாங்கன்னு பேர் எடுத்தேன். டெய்லியில் என்னெல்லாம் உண்டோ அசைவம் சைவம் எல்லாம் போட்டு சூப்பர் சாப்பாடு போட சொன்னேன். ஆனால் செலவு எவ்வளோ தெரியுமா? 10,000 தான் ஒரு நாளைக்கு. ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட 10,000 ரூபா கொடுத்து விடுவேன், 10,000 ரூபாய்க்குள்ளே உடனே பெரிய அருமையான சாப்பாடு பேட்டா கேட்டா எல்லாம் கொடுத்து படம் எடுத்த காலம் அந்த காலம். இப்போ 10 லட்சம் ரூபா வரைக்கும் போகுது ஒரு நாளைக்கு. ஸோ அப்போ வந்து பெரிய படம் தான், பெரிய படம்னா எக்ஸப்ட் ஹீரோ ஹீரோயின் காஸ்ட் தவிர அந்த அவங்க சம்பளம் நீங்க பார்த்தீங்கன்னா செலவு தான். அப்போ அது எதுவுமே காம்ப்ரமைஸ் இல்லாமல் எடுத்த படம், அது நல்லா பண்ணோம். சொல்கிற காலம் மாறிக்கிட்டே இருக்கு, என்ன ரோல்லேருந்து ஆரம்பித்து இப்போ டிஜிட்டல் வரைக்கும் இந்த மாதிரி நிறையா டெக்னாலஜிக்கல் மாற்றம், அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங், காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இப்படியெல்லாம் மாறி மாறி நிறையா போயிட்டுருக்கு. இதில் வந்து படம் எடுக்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ நண்பர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேசட் ரிலீஸ் பண்ணுறது கூட நிறையா நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கேன். நான் அங்கெல்லாம் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 20 பேர் தான் முன்னே உட்காந்துருப்பாங்க. இதுமாதிரி கமலா தியேட்டர்லேயே ஃபுல் ஷோவில் உட்காந்துருக்க மாதிரி நிறைய பேர் வந்து உட்காந்துருக்கீங்க. இது நான் உள்ளே வரும்போது கூட இந்த கூட்டி வரும்போது உள்ளே வரும்போது பார்த்துட்டே இருந்தேன், இன்னும் எவ்வளோ க்ரௌடு ஃபுல்லாக இருக்கு, எல்லா சீட்டும் ஃபுல்லாக இருக்கு. ஒருவேளை ஷோ கில்லியாக்கி ஆள் அனுப்பிட்டாங்களா உள்ளே கேட்டேன், கில்லி ஆடியன்ஸா இல்லை வாங்கினா வணக்கண்ணா ஆடியன்ஸான்னு கேட்டேன். இல்லை வாங்கினா வணக்கண்ணன் தான் வந்திருக்காங்க, கில்லி 12 மணி தான் வர போகிறாங்க அப்படின்னா. அதில் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்குறேன், அதில் நிறைய பேர் இப்போ மேடையில் நிறைய டைரக்டர்ஸ் பேசினாங்க, இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர், இந்த மாதிரி ரைட்டர்ஸ், இந்த மாதிரி பல்வேறு டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் எதுக்கு வந்து பெரிய கனவுகளோடு உட்காந்துருப்பீங்க, எதிர்கால கனவுகளோடு உங்களுக்கெல்லாம் இவங்க மேடையில் இருக்கவங்களாம் ஒரு முன்னோடிகள் மாதிரி. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் பார்க்குற போது இவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க, நாமளும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வர வேண்டும், வரும் என்று வாழ்த்துகிறேன். பெரிய படங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி நிலச்சி நிற்கும் அந்த காலத்தில் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஹீரோ மாறலாம், டெக்னாலஜி மாறலாம், இன்னும் சொல்லப்போனால் வந்து நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து இப்போ ஹிந்தி நிறையா வந்து எடுத்துகிட்டு இருந்தது,
பிறகு பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெலுங்கு ஈவன் தமிழ் கூட அந்த நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய தெலுங்கில் வர அளவுக்கு ஹிந்தியில் வர அளவுக்கு நிறையா மூவிஸ் வந்து தமிழ்நாட்டிலையும் ப்ரொடியூஸ் ஆகுது. அது பாராட்டக்கூடிய விஷயம். நிறைய இளைஞர்கள் புதுசு புதுசாக வர்றாங்க, அப்படி வரணும், அப்படி வந்தால் தான் சினிமா இன்றைக்கி நிலைச்சி நிற்கும். நிறைய இளைஞர்கள் டெக்னாலஜியில் மட்டுமில்லை, புது புது டைரக்டர்ஸு, புது புது இசையமைப்பாளர்கள், புது புது நடிகர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்ஸு, எடிட்டர்ஸு, இந்த மாதிரி நிறையா நியூ கம்மர்ஸ் வர வர தான் இது வந்து இந்த கலை உலகம் அல்லது சினிமா உலகம் பர்மனண்டாக நிலைச்சி நிற்க முடியும். ஏன்னா ஒரு நாலு ஆக்டரை நம்பி தான் சினிமாவே இருக்குது, நாலு டைரக்டரை நம்பி தான் சினிமாவே இருக்குது, நாலு ப்ரொடியூசரை நம்பி தான் சினிமா இருக்குன்னா பல பேருக்கு வேலையும் இருக்காது. ஒரு நாலு குடும்பம் வேணால் பிழைக்கலாமே தவிர இதை நம்பியிருக்கிற பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள், இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், டெக்னீஷியன்ஸ், அவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து வசதி பெறுறது மட்டுமல்ல, வாழ்க்கைக்கான ஆதாரமாக சினிமா இருப்பது மட்டுமல்ல, அவருடைய திறமைகளும் வெளியே வர்றதுக்கு, அவருடைய ஸ்கில் வெளியே வர்றதுக்கு இது மாதிரி நிறையா படங்கள் வரணும். அதனால் இது எவ்வளவு காஸ்டில் எடுத்தாங்க, 1.5 கோடியா 2.5 கோடியா அதெல்லாம் முக்கியம். ஒரு படம் ஆரம்பிக்கிறதே கஷ்டமானது, நிறையா படம் ஆரம்பித்த லெவல்லே நிற்கும், சில படம் ஆரம்பிக்காமலே நிற்கும், பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய தெரியும், நிறையா ரூம் போட்டு டிஸ்கஷன் ஒரு 6 மாதம் டிஸ்கஷன் நடந்து டிஸ்கஷனோடவே போன படம்லாம் இருக்குது. நிறையா படம் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, ஆரம்பிப்பாங்க, ஃபிலிம் சேம்பரில் வந்து என்ட்ரி போட்டிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி இப்போ நானே 2 படத்தோடு நிறுத்திக்கிட்டேன், 2 படம்லாம் எடுத்தேன். அதுக்கு மேலே என் சன் கூட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் படிச்சுட்டு வந்தேன், அமெரிக்காவில். சாய் விஷ்ணுன்னு 3வது பையன் அமெரிக்காவில் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்தான். ரஞ்சித் படத்தில் நடிகர் நம்ம ரஜினிகாந்த் என் ஃப்ரெண்டு, சும்மா அவனையும் குழந்தையாக இருக்கும்போது சின்ன பையனும் தெரியும், அதில் என் படத்திலே பண்ணு பண்ணார். ஸோ ரஜினிகாந்த் படத்தில் உள்ள அசோசியேட்டாக பண்ணேன், முதல்ல படத்தில் அசிஸ்டண்ட்டாக பண்ணேன், அதுக்கடுத்து அசோசியேட் டைரக்டராக பண்ணேன் ரஞ்சித் கூட, அவர் டைரக்டர் கூட. ஸோ இந்த மாதிரிலாம் சினிமாவில் அப்பப்போ போகிறாங்களே தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபடுறாங்களே தவிர, பட் அவன் அமெரிக்காலாம் படிச்சுட்டு வந்தால் என் மகன் தான் இருந்தாலும் இன்னும் ஒரு டைரக்ட் பண்ணுறதுக்கான அந்த சூழ்நிலையோ வாய்ப்போ வர்றதில்லை. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர்லாம் அங்கே டைரக்டர்லாம் அவர் நான் பாராட்டுறேன். நான் துணிச்சலாக அவர் படத்தை எடுத்து வெளியிட்டிருக்காரு இல்லையா, அது பெரிய விஷயம். அது மாதிரி இதில் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பார்த்த வரைக்கும் அந்த சாங்ஸ் வந்து மியூசிக் யாருன்னு தெரில, மியூசிக் கூட அவர் சொன்ன மாதிரி மியூசிக் நல்லா இருக்கு. அதுக்கு படம் எடுத்துருக்காரு இல்லைங்களா, புது அப்படி எந்த ஒரு சேலம் சரி வெரிக்கும். ஸோ நல்லா இருக்குது, வாழ்த்துக்கள். ஸோ மியூசிக் நல்லா இருக்கு, கேமரா நல்லா இருக்கு, எடிட்டிங் நல்லா இருக்கு, எல்லாமே சிறப்பாக இருக்கு. ஒரு படம் வந்து நல்ல படத்தை எடிட்டிங்கில் கெடுத்துடலாம், மோசமான படத்தை கூட எடிட்டிங்கில் தூக்கி நிறுத்திடலாம். ஸோ எடிட்டிங் வந்து ஒரு சினிமாவில் முக்கியம். அதனால் பிடிச்சது எம்ஜிஆர் கூட அந்த காலத்தில் வந்து எதில் உட்கார்றாரோ இல்லையோ எடிட்டிங்கில் போய் உட்கார்றவா இருந்தாங்க. அவர் ஒவ்வொரு ஃபுட்டேஜும் படித்தது எம்ஜிஆர் அவர்களை அவர் பார்க்காம அவர் எடிட் பண்ணாமல் வராதும்பாங்க. இவர் சொல்கிறது பெஸ்ட் எடிட்டர்ஸ்ன்னு படித்தது எம்ஜிஆருக்கு பேர் உண்டு. அவர் எல்லாத்தையும் பார்ப்பார், தயாரிப்புலேருந்து நடிக்கிறது மட்டுமல்ல மற்றவங்க நடிக்கிறதையும் பார்ப்பார், மியூசிக் பாட்டு அதை பார்ப்பார். ஸோ தயாரிப்பாளருங்கிறது செலவு பண்ணுறதோட நிற்கிறது இல்லை, அதோடு சேர்த்து தயாரிப்பாரோ ஹீரோவோ அவருடைய ரோல் மட்டும் பண்ணிட்டு போகிறது வந்து அது ஒரு வகையான வேலை. பட் அவர் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்க எப்படி நடிக்கிறாங்க, ஏன்னா எல்லாருடைய ஒரு சினிமாவுடைய வெற்றிங்கிறது தனிநபர் வெற்றி இல்லை, அது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான். ஸ்டார்டிங் ஃப்ரம் அசிஸ்டண்ட் அசோசியேட் எல்லாம் ப்ரொடக்ஷன் பாய்லேருந்து ஆரம்பிச்சு, லைட் பாய்லேருந்து ஆரம்பிச்சு, ப்ரொடக்ஷனில் இருக்கிற உதவியாளர்கள்லேருந்து ஆரம்பிச்சு, என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சினிமா வெற்றியில் வந்து பங்கு இருக்குது. அதில் பணியாற்றக்கூடிய நூற்றுக்கணக்கான டெக்னீஷியன்ஸ், கலைஞர்கள், சின்னதோலோ பெரியதோலோ
ஒரு சின்ன ரோலில் நடிக்கிறாங்க சொதப்புனா அந்த படமே சொதவி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, நம்ம வடிவேலு ஒரு தடவை சொன்னார், சிவாஜி படம் ஒரு நடிகர் சிவாஜி கணேசனுடைய படத்தில் தேவர் மகள் அம்மா நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா, அவர் இறந்து கிடக்கும் போது கூப்பிட்டு அழுக சொன்னாங்க, நானும் நான் போய் அழுதேன், அவர் அப்படியே படமாக கிடந்த சிவாஜி திடீர்னு நினச்சிட்டாரு, ஏய் நிறுத்துறா என்ன கமலஹாசன் காமிச்சு என்ன அவன் தானே என் பிள்ளை நான் என்ன கெட்ட பிள்ளையா என்ன அவன் அவன் எப்படி அழுகிறான் பாரு, நீ என்னமோ நீனே நான் பெத்த பிள்ளை மாதிரி கிடந்து கதற அப்படின்னு கூப்பிட்டு நிறுத்துறா போதும் அப்படின்ட்டு அந்த துண்டாடுறான், துண்டெடுத்து வாயில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி துண்டெடுத்து வாயில் வச்சுக்கடா அப்படின்னு. அவரு கூட இன்னொரு நடிகர் மறந்து போச்சு, சங்கிலி முருகன், அவர் சொன்னார் அவர் எனக்காக துண்டு சங்கிலி முருகனுக்கு வேட்டி நீ வே, ஆனால் அவர் இவரோட கூட அழுதுருக்கார், நீ வேட்டியை வாயில் வச்சுக்கடா அப்படின்ட்டார் சிவாஜி. அது மாதிரி அவர் படமாப்படுத்தி கிடக்கிற போது சிவாஜி மற்றவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்னு கவனிச்சுட்டே இருந்திருக்காரு. ஸோ அதுதான் அந்த மூவியினுடைய அது பிடிக்கும் பாரதி ராஜா டைரக்ஷன் வேறு. ஸோ அதனால் படத்தை எது சொன்னால் எல்லாருடைய பங்கும் சேர்ந்தது தான் அவர் சினிமாவுடைய வெற்றி என்பது. அந்த வகையில் இது எல்லாருமே மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். புதுசுன்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது, என்ன புதுசு, எல்லாருமே ஒரு காலத்தில் புதுசாக தானே வந்திருக்காங்க. பஸ்ஸில் வந்து 1000 கிலோமீட்டர் ஓடினாலும் ஒரு அடி எடுத்து வச்சா தானே அடுத்து போக முடியும். அதனால் முதல் அடிங்கிறதா எல்லாருக்கும் முதல் அடி தான், எவ்வளோ பெரிய ரன்னிங் ரேஸில் கோல்டு மெடலிஸ்ட்டும் ஒரு அடி எடுத்து வச்சு தான் ஓடிருப்பார். அதனால் அந்த முதல் அடியை துணிச்சலோட தைரியமோட நம்பிக்கையோட எடுத்து வைக்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த குறிப்பாக லேடிஸ்லாம் ப்ரொடியூசராக வர்றது பாராட்டக்கூடிய விஷயம். நிறையா 4 பேர் ப்ரொடியூசர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை தெரியல எனக்கு. பட் வித் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் கோஆப்ரேஷனோட நீங்கள் வந்து எல்லாம் தொடங்கியிருக்கீங்க. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள். அவர் ஒன்று புது ஹீரோ மாதிரி தெரில, நிறையா படம் நடித்த ஹீரோ மாதிரி தான் நல்லா நடிச்சு நல்லா நடிச்சிருக்காரு. அதனால் இப்போல்லாம் வந்து அது ஒரு காலத்தில் ஹீரோன்னா ரொம்ப அழகாக இருக்கணும், இவர் அழகாக தான் இருக்காரு, இவருக்காக சொல்லலை, ஆனால் அழகாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை. அது ஹீரோயின் அதே மாதிரி ரொம்ப அழகாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. அதான் இவங்களை நான் குறைச்சி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஃபீல்டு சொல்கிறேன். அந்த காலத்தில் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும், சிவாஜி மாதிரி இருக்கணும், தியாகராஜ பாதர் மாதிரி இருக்கணும், அவர் மாதிரி சேப்பாக இருக்கணும், அவர் மாதிரி பாட்டு பாடணும், டிவி சின்னப்ப மாதிரி சண்டை போடணும். அந்த காலம்லாம் போயிடுச்சு, இப்போ இப்போ கிடையாது. இப்போ யாரை வேணாலும் நல்ல கேமரா மட்டும் இருந்தால் தான் யாரை வேணாலும் அழகாக காமிக்கலாம் இல்லையா. எந்த ஆங்கிளில் காமிச்சா நல்லா இருக்கவரோ அந்த ஆங்கிளில் காமிச்சாங்கன்னா யார் வேணாலும் அழகாக இருப்பாங்க. அதனால் இதெல்லாம் வந்து யார் சாதாரணமாக யார் வேணாலும் நடிக்கலாம். மனுஷன் நான் ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி உலகமே ஒரு நாடக மேடை இல்லை, எல்லா மனுஷனுமே நடிகர்கள் தான், உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் நடிகர் தான், எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். அவங்க வாய்ப்பு கிடைக்கிற போது அவங்க பெரிய ஆளாக ஆகிறாங்க, ரிப்பீட்டடாக கிடைச்சா ரிப்பீட்டடாக பெரிய ஆளாக பெரிய ஆளாக பெரிய ஆளாக வர்றாங்க. அவ்வளோ அதான் எல்லாருக்குள்ளேயுமே நடிப்பாற்றல் மனுஷன் இருக்குது, எல்லோரும் நடிச்சுக்கிட்டு தானே இருக்குது. வீட்டில் பொண்டாட்டி புருஷன் நடிக்கிறாங்க, புருஷன் பொண்டாட்டி நடிக்கிறான், அப்பா பிள்ளைகிட்ட நடிக்கிறான், பிள்ளை அப்பா நடிக்கிறான் இல்லையா, நண்பர் நண்பர்கிட்ட நடிக்கிறான். ஸோ வாழ்க்கையில் தினமும் அதான் ஷேக்ஸ்பியர் சொன்னார், உலகம் நாடக மேடை, அதில் ஒவ்வொருத்தரும் நடிகர்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல், அவங்க என்ன ரோல் பண்ணுறோமோ அதை ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் பண்ணுறாங்க. சினிமாவும் எல்லோரும் நடிகர்கள் தான், அரசியல்லையும் எல்லாரும் நடிகர்கள் தான். என்ன நடிக்காதவங்க எவனுமே கிடையாது எனக்கு தெரியாது, இன்னொரு அரசியலே சொல்கிறேன். என்ன யோகியனா ரொம்ப வேஷம் போடுறவன் சில இடத்துல அயோக்கியனாக இருக்கான், அயோக்கியனாக வேஷம் போடுற அரசியலில் சில இடத்துல நல்லவனாக இருக்கான். ஸோ எல்லாத்துலேயும் அயோக்கியன் அயோக்கியன் நல்லவன் கெட்டவன் எல்லாத்துலேயும் இருக்காங்க. அது மாதிரி சினிமாவிலையும் சரி அரசியல்லையும் சரி இருக்காங்க எல்லாரும், ஏன்னா மக்களும் அப்படி தான் இருக்காங்க. மக்களுக்குள்ளேயும் மக்களுடைய பிரதிநிதிகள் தானே நம்ம அரசியல் யோதியோ சினிமாக்களோ
நீங்க 500 ரூபா கொடுத்தாட்டா ஓட்டு போட்டு மக்கள் இப்படி கெட்டு போயிருந்தா அப்புறம் அரசியல்வாதி நல்லவன் எப்படி வருவான்? 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ஓட்டுக்கு காசு விரட்டி கேட்கறானுங்க. இப்பெல்லாம் விட்டு போயிட்டா கூட எப்படின்னா, ஒரு வீட்டில் சப்போஸ் திமுக கொடுத்துட்டு போதும்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், அதிமுக வீடுன்னு விட்டுறாங்கன்னு வச்சுங்க. இந்த அதிமுக வீட்டில் 5 பேர் இருந்தா எங்க எங்க வீட்டுக்காரர் தாங்க அண்ணன் அந்த கட்சியில் இருக்காரு, நாங்கள்லாம் பொதுவாக இருக்காங்க, எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அது மாதிரி அதிமுக திமுக வீடு வேணாம்னு விட்டு போறாங்கன்னு வச்சுங்க, எங்க வீட்டுக்காரர் தாங்க அதிமுக கிளை செயலாளர், நாங்கள்லாம் பொதுதான், எங்களுக்கு 4 பேருக்கு கொடுத்துட்டு போயிருங்க. அதே மாதிரி ரெண்டு கட்சி சொல்றதுனால மற்ற கட்சி கோச்சு அவங்க ரெண்டு பேரும் கோச்ச கூடாது, காங்கிரஸ் பிஜேபி எல்லா கட்சியும் தான், எல்லா கட்சியும் சார்பில் நிற்கிறவங்க காசு ஒரு வீட்டை கொடுத்துட்டு இந்த கட்சி அல்லது நமக்கு எதிரான கட்சி கொடுக்குற கட்சிக்கு எதிரான கட்சின்னு வச்சுங்க, இவங்க ஓட்டு போடாம விட்டுட்டு போனா விரட்டி வாங்குறாங்க. ஆமா, கொடுக்கல என்ன போட மாட்டாங்க. இன்னொன்னு, ரெண்டு பேரும் கொடுத்துடலாம், சில பேர்ல ரெண்டு பேரையும் வாங்கிட்டா வீட்டில் வாதம் பண்றாங்க, யாரு கூட கொடுத்தாவோ, ஒரு 5 ஓட்டு இருக்கா, அவர் 1000 கொடுத்தாரு, 3 ஓட்டு அங்கே போட்டுருவோம், ஒரு 500 கொடுத்தாரு, ரெண்டை பிரிச்சு இங்கே போட்டுருவோம். இது நாடு எங்க போயிட்டு இருக்கு? இந்த மாதிரி இது மக்கள் வந்து சினிமாலாம் எடுக்கிறது எதுக்குன்னா, புரட்சி எம்ஜிஆர் படம் பார்த்தீங்கன்னா அவருடைய பாட்டாக இருக்கட்டும், வசனங்களாக இருக்கட்டும், அல்லது அவர் பண்ணுற ரோலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு மெசேஜ் இருக்கும். சினிமா ஒரு பொழுதுபோக்கு தான், சந்தேகமே கிடையாது. ஏன்னா மெசேஜ்னா உபதேசம் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா படம் ஓடாது. எடுத்த உடனே ஆரம்பிச்சு சாமி சாமி அது மாதிரி ஹீரோ வந்து ஒரு உபதேசமே பண்ணிகிட்டு இருந்தால் பாதியில் எழுந்து போயிடுவாங்க ஆடியன்ஸ். ஸோ எல்லாம் இருக்கணும், நகைச்சுவை இருக்கணும், சண்டை இருக்கணும், டான்ஸ் இருக்கணும், பாட்டு இருக்கணும், அது இருக்கணும், இருக்கணும், இல்லை எல்லாம் இருந்தால் தான் சினிமா பல் சுவை கொண்டதாக இருக்கணும் ஒரு படமும். ஆனாலும் ஒரு மைய கருத்து இருக்கணும், ஒரு கதையில் ஏதோ சனங்களுக்கு ஜனங்களுக்கு மக்களுக்கு ஒரு மெசேஜ். படம் பூரா 2.5 மணி நேரமும் மக்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டியதில்லை, ஆனால் 2 நிமிஷமாவது, அந்த 2.5 மணி நேரத்தில் 2 நிமிஷமாவது மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வசனத்திலேயோ பாடல்லையோ ஒன்று இருந்தால் அதுதான் அந்த அந்த படம் சாதிக்கிற சாதனை அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர் படத்தில் இன்றைக்கும் அவர் படம்லாம் பாட்டெல்லாம் இன்னும் கேட்கறதுக்கு காரணம் என்ன? பாட்டில் இருக்கிற மக்களுக்கான செய்திகள் தானே, நாட்டு மக்களுக்கான செய்திகள். ஸோ அந்த காலத்தில் பாடல் ஆசிரியர்களும் அப்படி எழுதுனாங்க, இப்போ நல்லா எழுதுறாங்க. சில பாட்டுகள் தவிர சில பாட்டுகளில் வந்து என்ன மொழியில் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது, தமிழில் வர்ற பாட்டு ஒரு சில நேரத்தில். இப்போ நிறையா கருத்துள்ள பாடல்கள் நிறையா வருது வச்சுக்கோ. ஸோ எல்லாமே மைய கருத்து என்னென்னா, எல்லாம் மக்கள் 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 மக்களும் மாறணும், அரசியல்வாதியும் மாறணும், சினிமாவும் மாறணும், எல்லாம் சேர்ந்து மக்களுக்கான வழியில் மக்களை மகிழ்ச்சியடைய செய்ய விதத்தில் இருக்கணும். வாழ்க்கையில் என்னத்தை சாதிக்க போகிறோம்? சினிமாவே என்னென்னா, மக்கள் உங்களுக்கு வர்றதே சந்தோஷத்துக்காக இருக்க தானே வர்றாங்க. ஒரு 2.5 மணி நேரம் அங்கே வந்து சந்தோஷங்கிறது, சந்தோஷத்தில் மட்டும்தான் சந்தோஷம் இல்லை, துக்கத்துலேயும் சந்தோஷம் இருக்குது. ரொம்ப அழகிய படம்னு வச்சுங்க, ஒரு படம் உட்கார்றதுலேருந்து முடிவு வரைக்கும் ஒரே சோக சீனாக இருக்குன்னு வச்சுங்க, அந்த படம் வெற்றி பெற்றது இல்லையா, அதுவும் வெற்றி பெற்றிருக்கு. இப்போ மக்கள் எல்லாத்தையும் ரசிப்பாங்க, அந்த சோகமாக இருந்தாலும் சரி. சிவாஜி படம்லாம் கை வீசம்மா கை வீசுன்னா, அது இன்னமும் கை வீசுன்னு எத்தனை பேர் கண்ணீர் அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, டிவிக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால் எல்லா படமும் அது சிரிப்பாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எல்லா படத்தையும் மக்கள் பார்ப்பார்கள். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எப்படி எடுக்கப்படுது, எப்படி கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தான். அதனால் இந்த படம் மொத்தத்தில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த தலைப்பே ரொம்ப கேட்சிங்காக இருக்குது. வாங்கண்ணா வணக்கங்கிறது ஒரு பாட்டில், விஜய் பாட்டில் வர்ற ஒரு வர்ற தலைவா படத்தில் வருதா, அது ஒரு பாட்டு தான். ஆமாம், அதில் வந்து அது இப்போ நிறையா பாட்டே தான் படத்துக்கு, நிறையா படத்துக்கு வருது இந்த மாதிரி தலைப்பாக வருது. நல்ல ஒரு பாப்புலர் படம், பாப்புலர் பாட்டு, அதனால் இந்த தலைப்பு ரொம்ப கேட்சிங்காக இருக்குது. அதனால் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன், வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். சினிமா, நான் சொன்ன மாதிரி சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்,
நடிக்கிறது அதை விட கஷ்டம். எல்லாரும் நடிச்சிட முடியாது, எல்லாருக்குள்ளயும் நடிப்பு இருக்கு. அதனால அதை காட்டுற விதத்துல வந்து எல்லாரும் சக்சஸ் ஆகுறது இல்லை. நானே சொன்னேன், நான் ஒரு படத்தில் நடித்தேன், அதுக்கு மேலே என்னால் முடியலை, அதனால தான் நடிக்கிறேன்னு சொன்னேன். அதனால நடிக்கிறது வந்து ரொம்ப சிரமமான வேலை, ஈஸியான வேலை கிடையாது. அதனால இதில் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். படத்துடைய ப்ரொடியூசர், டைரக்டர், நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து பாராட்டு. மக்கள் வந்து சில பேர் இந்த வெளியே வந்து படம் முடிச்சுட்டு வரும்போதே எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, 50 நாள், 60 நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் கவலைப்படாமல் வெளியே வரும்போது ஈஸியாக சொல்லுவோம். ஒன்றும் சரியில்லைங்க, அப்போ நிறைய யூடியூபர் வந்துருச்சா அப்படி. இப்போ நான் கூட பார்த்தேன், நாங்கள் இப்போ அரசியல்வாதிகள்லாம் ப்ரெஸ் மீட் வச்சா கூட இவ்வளோ கேமரா வராது. ஒரு 10 கேமரா வந்தால் பெருசு, லேசாக எண்ணி பார்த்தேன், 30 கேமரா இருக்கு. 30 சேனல் இருக்குது, டிவி சேனல், யூடியூப் சேனல், ஆன்லைன் சேனல், எண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 30-35 பேர் நிற்கிறாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு படத்துலையும் வரும்போது 35 பேருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, ரொம்ப பாவம் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, நல்லதாக சொல்லுங்கள், 4 வார்த்தை பாராட்டி. குறை சொல்கிறது ரொம்ப ஈஸி, யாரை வேணாலும் விமர்சனம் பண்ண வேண்டியதுதான். ஆனால் அவர் எல்லை மீறி கஷ்டப்படுறவங்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரி வந்து விமர்சனங்கள் இருக்கக்கூடாது இல்லையா. என்கரேஜ் பண்ணுவது, புதுசாக வர்றாங்க, நடிச்சிருக்காரு பரவாயில்ல, நல்ல முயற்சி, பாராட்டுறோம், எடுத்திருக்காரு பாராட்டுறோம், அந்த மாதிரி இருக்கணுமே தவிர, இதை போய் மனுஷன் பாப்பானா உள்ள ஒருத்தரும் போகாது. 60 நாள் கஷ்டப்பட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ராத்திரி பகலாக உழைச்சி சிரமப்பட்டதை ஒரே செகண்டில் ஒரே நிமிஷத்தில் பார்த்துக்கிட்டு படமாக இது என்ன கேவலமாக எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களையும் உள்ளே போக விடாமல் நிறுத்துறதுக்காக உங்களை கூப்பிடலையே பார்க்குறதுக்கு. அது நீங்களாக பார்த்து வந்தாலும் சரி. அதனால் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இது வந்து ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபீல்டு அது. அதனால் அவங்களை காயப்படுத்தாமல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும், அதுக்காக இல்லாததும் பொல்லாதையும் சொல்லி பொய் சொல்லி பாராட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் விமர்சனங்களை காயப்படுத்தாமல் அவர்களை, புதியவர்களை உற்சாகப்படுத்துகிற விதத்தில் உங்களுடைய சேனல்ஸ் அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று பொதுவாக ஊடக நண்பர்களையும் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அத்தனை பட கலைஞர்களுக்கும் திரைப்பட கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளர்க, நன்றி.